ஸோ ஹலோ எவ்ரி ஒன், ஹியர் வி ஆர் டென் பிரதர். ஸோ நாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்ன பார்த்தோம்னா, எப்படி பசங்க வந்து உள்ளே கேவ் உள்ளே போனாங்க, அண்ட் ரெஸ்கியூ டீம் பீப்புள்ஸ் வந்து எப்படி அவங்கக்கிட்ட போய் ரொம்ப பார்த்தாங்க, என்ன நிலைமையில இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாம் வந்து செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்கியூ டீம் பீப்புள்ஸ் வந்து எப்படி 13 டீம் ஃபுட்பால் பிளேயர்ஸை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் மிஷின் வந்து ரெஸ்கியூ டீமுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோலேருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த ஃபுல் வீடியோ வந்து ஓட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹோப் வந்துச்சு, நம்ம பசங்க வந்து உயிரோடு இருக்காங்க. பட் மற்ற பேரண்ட்ஸ்லாம் நினச்சாங்கன்னா, இல்லை எதுவும் இல்லை, வெறும் அவங்க பாடி வந்து வெறும் பாடியாக தான் வரும், உள்ளே போயிட்ட பிறகு தண்ணி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாடியாக தான் வரும். சில பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோதான் ஹோப் இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஹோப் வந்து எல்லாருக்கும் கொடுத்துச்சு. பட் அதுவே இந்த நியூஸ் வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ஈவன் தாய்லாண்டில் இருக்க நியூஸும் அதுவும் இல்லாமல் இன்டர்நேஷனல் வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இந்த நியூஸ்க்காக. அவங்க மிஷின் வந்து வெளியே பசங்களை வந்து வெளியே எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடாக வந்து இந்த இன்டர்நேஷ்னல் நியூஸாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. 13 பேர் வந்து உள்ளே சேஃபாக இருந்தாலும் சரி, வெளில இருக்க எக்ஸ்பர்ட்டர்ஸு, அந்த கேவ் ரெஸ்கியூ டீம்ஸு, டாக்டர்ஸு, பேரண்ட்ஸு, ஸோ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ரொம்ப அவங்களுக்குள்ளேயே டவுட்டாக இருந்தது, இப்போ எப்படி அந்த 13 பேரை வந்து வெளியே எடுத்துன்னு வரணும். ஸோ இந்த எக்ஸ்பர்ட்டர்ஸ் வந்து ஒரு ஒரு பிளானாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெயின் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபுட் சர்வை பண்ணும். இந்த ஃபுட் சர்வை பண்ணுறதுக்காக இந்த கே ரெஸ்கியூ வந்து எடுத்துன்னு போகிறாங்க. ஸோ எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபுட் வந்து சர்வை பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்டொமக் வந்து ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பரான ஃபுட் அவங்களுக்கு தந்துடுறாங்க. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய் நேவியில் இருக்க ஒரு டாக்டரை வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே போகும்போது நிறையா இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டுன்னு இருக்குது. ஸோ அந்த காயத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆயில்மெண்ட் சரி, அந்த மெடிக்கல் சர்வை பண்ணுறதுக்காக நிறைய பேண்டேஜ் அந்த இடத்துல நிறைய அவங்களுக்கு வந்து அடிபட்டு இருந்தது. ஸோ அந்த டாக்டர் வந்து அவங்களுக்காக ஆயில்மெண்ட்லாம் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே அந்த 13 பேரை வந்து எப்படி சேஃபாக வெளியே எடுத்துன்னு வரணும், இந்த ஒரு டவுட்டு தான் எல்லாருக்கும் உள்ளே போயிட்டே இருந்தது. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் வரும், எப்படி 10 நாள் வரைக்கும் சாப்பிடாமல் எதுவும் பண்ணாமல் எப்படி வந்து உயிரோடு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13 பிளேயரில் இருக்க ஒருத்தர் கோச் என்ன பண்ணாங்க வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க எல்லாருக்கும். தண்ணி வந்து எல்லா ஃபுல் சைட்ல வந்து கவராக இருந்தது, பட் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அந்த தண்ணி. பட் இருந்தாலும் கோச் என்ன ஐடியா பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, மலையில் இருக்க தண்ணி ஒன்று ஒரு சொட்டா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வர தண்ணி வந்து அந்த தண்ணி மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க, கோச் சொன்னாங்க. ஸோ அதை வந்து குடிச்சு குடிச்சு 10 நாள் வரைக்கும் லைஃப் வந்து நல்லா 10 நாள் வரைக்கும் சர்வை பண்ணாங்க. பட் அதுவும் இருந்தாலும் என்ன அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யோகா மெடிடேஷன் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களோட பிரெயினை வந்து எப்படி ரொம்ப சாஃப்டாக காமாக வைக்கணும்னு சொல்லிட்டு யோகா பண்ண வச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சம் 2-3 எக்ஸசைஸ் பண்ண வச்சு யோகா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு யோகா பண்ண வச்சாங்க. யார் இருந்தால், கோச். இந்த கோச்சால் தான் இந்த 10 நாள் வரைக்கும் இந்த 12 பேருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அந்த கேவுக்குள்ளேயே வந்து சர்வை பண்ண முடிஞ்சது. வெளியே இருக்க எக்ஸ்பெக்டர்ஸ் வந்து என்ன யோசிச்சாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 13 பேரை வந்து ஹெலிகாப்டர் மூலியமாக வந்து மேலே மலை மேலே அந்த தோண்டி அந்த 13 பேரை வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பெக்டர்ஸ் வந்து சில பேரில் பிளான் இருந்தது.
இந்த எக்ஸ்பிரஸ் வந்து டக்குன்னு ஆஃப் அன் அவர்லேயே வந்து ஹெலிகாப்டர்ஸ் எடுத்து இந்த ட்ரில்லிங் மிஷின் மூலியமாக வந்து ட்ரில்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே இது வந்து ஒரு பெரிய ரிஸ்கானதாக இருந்தது. தோண்ட தோண்ட வந்து அந்த 13 பேர் தான் உள்ளே வந்து ரிஸ்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கல் வந்து உள்ளே உடைய உடைய வந்து கல் உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இப்போ ஒரு அதிகமாக ரிஸ்காக இருந்தால் சொல்லி டக்குனு இந்த பிளானை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ வேறு இருக்க சில எக்ஸ்பெக்டர்ஸ் வந்து என்ன ஐடியா இருந்ததுன்னா, கேவ் வழியாகவே தான் இந்த 13 பேரை வந்து வெளியே எடுத்துன்னு வரணும். இது எப்படி எடுத்துன்னு வரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தராக வந்து வெளியே எடுத்துன்னு வரணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th July அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரிச்சர்ட் ஹாரிஸை வந்து அந்த கேவ் உள்ளே வந்து அனுப்புகிறாங்க. உள்ளே அனுப்பிச்சிட்ட பிறகு வந்து அவங்க என்ன தாட் பண்ணுறாங்கன்னா, எல்லார் பசங்களுக்கு வந்து அனத்தீசியான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அந்த அனத்தீசியா வந்து எதுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி நடக்கிறப்பையோ இல்லை ஆப்ரேஷன் நடக்கிறப்பையோ வந்து மயக்கமும் இல்லாமல் கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வந்து அனத்தீசியா கொடுக்குறாங்க. அந்த அனத்தீசியா வந்து 10%லேருந்து 4% தான் எல்லா பசங்களுக்கும் கொடுக்குறாங்க. அது கொடுத்துட்ட பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் லெவல் வந்து பார்க்குறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா, வெளியே வந்து 21% இருக்கும், பட் உள்ளே வந்து 5% தான் இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறாங்க. 5% வந்து ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியாது, 2% குறைஞ்சிட்டு வரும்போது ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அங்கேருந்து பசங்கள் வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்துட்ட பிறகு ஒரு வந்து ஒரு கண்டிஷன் ஒரு வந்து ஒரு ஆபத்து வந்து ஏற்படுது. அந்த ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 14th வந்து ஒருத்தர் அவங்க வந்து 1 மணிக்கா உள்ளே போகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமான் குணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியாக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்து வெளியே வந்துட்டு இருக்கும் போது அவங்க வந்து அவங்க மூச்சியை வந்து விட்டுறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் பார்த்து சாம்பர் 3 வரைக்கும் நடுவில் வந்து அவங்க மூச்சை விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் சாம்பர் 3 வந்து அவங்க உள்ளே நீச்சல் அடித்து உள்ளே சாம்பர் 3 வரைக்கும் இட்டுன்னு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. பட் போகிற வழியிலே வந்து அவங்களோட லைஃப் வந்து அங்கேயே போயிடுது. அவங்க மூச்சு விட்டுட்ட பிறகு வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தாட் பண்ணாங்க. பட் அப்படி இல்லாமலும் கூட அவங்க வந்து இந்த டீமை வந்து வெளியே எடுத்துன்னு வந்துன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்தாங்க. ஸோ அந்த சமான் குணன் வந்து டெத் ஆகிறதுனால வந்து பெரிய ஒரு ஆபத்தும் வந்துடுது. அது கூட வந்து இன்னொன்று பெரிய ஆபத்து வந்து ஏற்பட ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் வந்து ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2nd நாளில் வந்து மழை வந்து அதிகமாக பெய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வருது. ஸோ இதனால் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் ஏற்பட ஸ்டார்ட் ஆகுது. அந்த எக்ஸ்பெக்டர்ஸ்க்கும் அந்த வெளியே இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து பயம் வந்து உணவு தண்ணி வந்து அதிகமாக வந்ததுன்னா உள்ளே இருக்க பசங்க இல்லை கேவ் டைவர்ஸ் வந்து உள்ளே தண்ணி அதிகமாக உள்ளே போக போக அவங்களே உள்ளே இருந்திருப்பாங்க. ஸோ இதனால் வந்து இந்த மிஷினை வந்து டக்குன்னு முடிக்கணும்னு சொல்லி இந்த ஒருத்தரை வந்து வெளியே கொண்டுட்டு வராங்க. ஸோ 18th நாள் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு வந்து ஃபுல் மாஸ்க் வந்து கவர் பண்ணிடுறாங்க. அந்த ஃபுல் மாஸ்கில் வந்து தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஆக்சிஜன் லெவல் வந்து கூட அவங்க சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் கேப் டிரைவர் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பசங்களாக வந்து சாம்பர் 3 வரைக்கும் கொண்டு போகணும். ஏன்னா அங்கேருந்து எங்கே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து சாம்பர் 3 இட்டுன்னு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ஏன்னா வந்து அந்த உள்ளே இருக்க கே வந்து 1-2 அடி சின்ன சின்னதாக இருக்கிறதுக்காக 1 மணி நேரம் ஆக்குறாங்க. அப்புறமா சாம்பர் 3 வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கேருந்து வெளியே ஈஸியாகிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே பேரண்ட்ஸ் வந்து ஒரு பசங்களை வந்து பார்த்துட்டு அவ்வளோ ஆனந்த கண்ணீர், பசங்க வந்து வெளியே வராங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஸோ பசங்களை வந்து வெளியே கொண்டு வந்து அப்பயே வந்து ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போகிறாங்க. ஸோ 18th நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா பசங்களும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு 1 மணி நேரத்தில் வந்து கேவ் டைவர்ஸ் வந்து எல்லாம் வெளியே எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த 18th நாள் வந்து தாய்லாண்டில் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சமான் குணான் அப்படின்ட்டு ஒருத்தர் நபர் வந்து 1 மணிக்கு அப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட லைஃப் வந்து விட்டுறாங்க. ஸோ இதனால் வந்து தாய்லாந்து நேவி வந்து அவங்களோட ஸ்டாச்சு வந்து தாய்லாண்டில் வந்து ஸ்டாச்சுவாக அங்கே வைக்கிறாங்க. ஸோ இந்த நாளை வந்து அவங்க வந்து செலிப்ரேட் வந்து தினமும் இயர்லி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முடிகிறதுக்கு உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்ததோ கமெண்ட் செக்ஷனில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ
ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். பாய், டேக் கேர். கஷ்டப்பட்டு சொன்னேன் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் வீசா வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்ததுன்னு சொல்லு. ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது, பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, தண்ணி வந்து நிறையா ஏதாவது சொல்லுறேன், நல்லா ஃபுட்டாக சொல்லுறேன்.